Hi friends, welcome to My Travel Pokisham. இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்க தில்லை நடராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைவ வழிபாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயனாக நமக்கெல்லாம் ஞாபகம் வருது சிதம்பரம் கோயில் தாங்க. தரிசிக்கும் முக்தி தலத்தில் திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, அதுபோல தாங்க வாழ்நாளில் ஒரு தடவையேனும் நடராஜரையும் திருமூலநாதரையும் தரிசித்தால் முக்தி கிடைத்துவிடும். இந்த திருத்தலத்தில் சிவனும் பார்வதியும் ஆனந்தமாக நடனமாடின வரலாறு என்னன்னா, கைலாயத்தில் ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் ஆனந்தமாக நடனமாடினர். நடனம் முடிந்ததும் தங்களில் யார் நன்றாக ஆடியது என சந்தேகம் எழுந்தது. பிரம்மனிடம் தன் சந்தேகத்தை கேட்க அவரால் சரியாக தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. எனவே இருவரும் தங்களுக்கு தீர்ப்பு சொல்லும்படி மகாவிஷ்ணுவிடம் கேட்க, அவரும் தேவசிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு இங்கு ஒரு சித்திர சபையை அமைத்து அதில் நடன போட்டியை வைத்து கொள்ளும்படி கூறியுள்ளார். சிவனுக்கும் பார்வதிக்கும் நடன போட்டி ஆரம்பமானது. சிவன் தன் தாண்டவத்தை அனைத்தும் ஆடி காட்டினார். பார்வதி தேவியோ சலிக்காமல் அவருக்கு ஈடு கொடுத்து ஆடினார். ஒருவருக்கொருவர் மிஞ்சும்படி இருவரும் ஆடிக்கொண்டு இறுதியில் தன் வலது காலை தூக்கி தலைக்கு மேலே நிறுத்தினார் சிவன். பார்வதியால் காலை தூக்கி ஆட முடியவில்லை, எனவே சிவனே வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார் மகாவிஷ்ணு. பின் சிவன் இங்கு நடராஜராக எழுந்தருளி மகாவிஷ்ணுவையும் இங்கு தங்குபடி கூறி, விஷ்ணுவும் பள்ளி கொண்ட கோலத்தில் இங்கு எழுந்தருளி உள்ளார். நடராஜர் சன்னதிக்கு அருகிலேயே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் ஸ்தலம் இருப்பது விசேஷத்திலும் விசேஷமாக இங்கு திகழ்கிறது. சிவனுக்கும் சக்திக்கும் நடந்த போட்டி நடனத்தில் ஆடிய தில்லைக்காளியின் கோயில் பார்த்தீங்கன்னா நடராஜர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குங்க. பஞ்சஸ்தலங்களில் இது ஆகாய ஸ்தலமாகவும் நடராஜரின் பஞ்சசபையில் இது சிற்றம்பலமாகவும் திகழ்கிறதுங்க. சிதம்பர நடராஜ கோயில் பார்த்தீங்கன்னா 51 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த பிரம்மாண்டமான சிவத்தலங்க. மிக சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த இந்த அற்புத தலம் ஆயிரங்கால் மண்டபத்தை கொண்ட கோயிலாகும். இத்திருத்தலத்தில் இறைவன் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் ஸ்படிகலிங்கம் என்ற அரு உருவமாகவும் அருள்பாலிக்கிறாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது கோயில் மூலஸ்தான தங்க கோபுரத்து மதில் சுவரில் ஒரு பெரிய பள்ளி இருக்குங்க. அது பார்க்குறது ரொம்பவே விசேஷமானது. உடல் அமைப்பை வச்சு நடராஜர் சன்னதியோட தங்க கோபுரத்தை கட்டியிருக்கிறது சிதம்பர கோயிலோட மிக முக்கியமான அம்சமாகும். அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பொன்னம்பலத்தில் நமச்சிவாயா என்ற மந்திரம் பொறிக்கப்பட்டு 21,600 தங்க ஓடுகள் வேயப்பட்டுள்ளது. அதாவது மனிதன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கும் அளவில் இது வேயப்பட்டுள்ளது. பொன்னம்பலத்தில் அடிக்கப்பட்டுள்ள 72,000 ஆணிகள் மனிதன் நாடி நரம்புகளை குறிக்கும். கோயிலில் உள்ள 9 வாசல்கள் மனித உடலில் உள்ள 9 துவாரங்களை குறிக்கும். அது மட்டும் இல்லைங்க, மூலஸ்தானத்தில் இருக்க ஜன்னல்கள் படிகள் தூண்களை அவங்க ஆகம விதிப்படி அமைச்சிருக்காங்க. 5 மந்திரமான சிவாய நமக என்ற அடிப்படையில் பொன்னம்பலத்தின் 5 படிகளும், 64 கலைகளின் அடிப்படையான சாத்து மரங்களும், 96 தத்துவங்களை குறிக்கும் விதமாக 96 ஜன்னல்களும், 4 வேதங்களும், 6 சாஸ்திரங்களும், பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்களும் இத்தனையும் வச்சு அமைச்சு கட்டியிருக்காங்க. அடுத்தது சிதம்பரத்தில் முக்கியமான விஷயம் சிதம்பர ரகசியங்க. சித் பிளஸ் அம்பரம் சிதம்பரம். சித்து என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெட்டவெளி. மனிதா உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதை தான் இந்த ரகசியம் உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிதம்பர ரகசியம். முக்கியமான சிதம்பர ரகசியம் என்னென்னா, மூலஸ்தானத்தில் வலது பக்கத்தில் ஒரு வாயில் இருக்குங்க. அதில் இருக்கிற திரை அகற்றி ஆரத்தி காட்டும்போது அதில் திருவுருவம் எதுவும் இருக்காது. தங்கத்தால் ஆன வில்வத்தல மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்குங்க. மூர்த்தி இல்லாமல் வில்வத்தல மாலை தொங்க இதுவே சிதம்பர ரகசியம். இங்கு ஆகாய உருவமாய் இருக்கிறதுனால ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது என உணர்த்துவதே சிதம்பர ரகசியங்க. சிதம்பர நடராஜ சன்னதியில் ஒலிக்கும் மணி உலகத்திலேயே மிக சிறந்த ஆலயமணி. அது சிகண்டி பூரணம் என அழைக்கிறாங்க. அந்த மணியோட சிறப்பு என்னென்னா, கோயிலில் அந்த மணி அடிக்கும்போது
அந்த நிமிடம் ஒலிக்கும் தேவகானத்தை நம்ம கேட்டால் நம்ம ஆயுளில் 12 வினாடி அதிகமாகுமாங்க. கோயிலுக்குள்ளே இருக்க பிரகாரத்தில் ஒரு மூலையில் நின்று பார்த்தோம்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரோட கோயில் கோபுரத்தை ஒரே நேரத்தில் தரிசிக்கலாங்க. அதே போல் பெருமாள் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் நின்று பார்த்தா நடராஜரையும் கோவிந்தராஜரையும் மற்றும் அவர் நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மாவையும் இந்த மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். இந்த தரிசனம் ரொம்பவே விசேஷமானதுங்க. தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் முதலாவதாக தேவார ஸ்தலம் இந்த சிதம்பர ஸ்தலம்தாங்க. சிதம்பரத்தில் மூலவர் பார்த்தீங்கன்னா திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாருங்க. ஆனால் நடராஜரே இங்கே பிரதான மூர்த்தியாக இருக்கார். சிதம்பர நடராஜர் கோயிலில் 8 திசைகளிலுமே சாஸ்தாவின் 8 அவதாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க. அந்த அவதாரங்கள் மகா சாஸ்தா, ஜெகன்மோகன சாஸ்தா, பாலசாஸ்தா, கிராத்த சாஸ்தா, தர்ம சாஸ்தா, விஷ்ணு சாஸ்தா, பிரம்ம சாஸ்தா, ருத்ர சாஸ்தான்னு இந்த மாதிரி 8 சாஸ்தாங்களை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இக்கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம், நிறுத்த சபை, ராசசபை என 5 மன்றங்கள் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தெற்கு வழியாக நந்தனார் வந்த வழி அடைக்கப்பட்டு இருக்குங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நந்தனார் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறதுனால கோயிலுக்குள்ளே விடலை. அவர் எப்படி கோயிலுக்குள்ளே வந்தார், இறைவனிடம் எப்படி ஐக்கியமானாருங்கிற கதையை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேங்க. நால்வர் வந்த ஸ்தலம் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இந்த 4வரும் அவரவர் மார்க்கத்தில் வந்து இறைவனை வழிபட்ட ஸ்தலம் இந்த சிதம்பர ஸ்தலங்க. அப்பர் பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தேரோடும் வீதிகளில் எல்லாம் அங்க பிரதட்சணம் செய்தாராம். இலங்கையை சேர்ந்த புத்த மத மன்னனின் ஊமை மகனை மாணிக்கவாசகர் நடராஜன் அருளால் பேச வைத்த ஸ்தலம் இந்த சிதம்பர ஸ்தலங்க. பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பர கோயிலோட மூலவர் நடராஜர் தான் நினச்சி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் நடராஜர் சன்னதியை தேடி ஓடுவாங்க. ஆனால் இந்த தலத்தோட மூலவர் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் ஆதி மூலநாதராக இங்கே அருள்பாலிக்கிறாருங்க. பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் கைலையில் தாங்கள் கண்ட சிதம்பர நாட்டியத்தின் தரிசனத்தை மூலோக மக்களும் கண்டு மகிழணும் என விரும்பி இந்த தலத்துக்கு வந்து ஆதி மூலநாதரை வணங்கி தவம் செய்ய இவர்களோட வேண்டுதலை ஏற்ற சிவனும் திரி சகசிர முனிவர்கள் என்போரை கைலையிலிருந்து சிதம்பரத்திற்கு அழைத்து வந்து தை மாத பூசத்தில் பகல் 12 மணிக்கு நாட்டிய தரிசனம் தந்தார். இந்த திரி சகசிர முனிவர்களே தில்லை மூலவராயினர் என்றும் சொல்வது உண்டுங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி சிதம்பர மூலவரான நடராஜரை வீதி வளம் வருவது இங்கே மட்டும்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நடராஜரை பார்க்க உலகெங்கும் திரண்டு பக்தர்கள் வருவாங்க. ஏராளமான வெளிநாட்டவர்கள் கூட நடராஜரோட சிற்ப சிலையை காண வருவாங்களாம். அப்படிப்பட்ட அபூர்வமான சிலையை தாங்க திருவிழா காலத்தில் தேரில் எடுத்துகிட்டு வருவாங்க. அருணகிரிநாதர் இத்தலத்தில் உள்ள முருகரை தனது திருப்புகளில் பாடியிருக்கிறார். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் அம்மன் சன்னதியில் இருக்குங்க. அர்த்த ஜாம பூஜை இந்த தலத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாம பூஜையில் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் கலந்து கொள்வதா ஐதீகம். சிதம்பரத்தில் இருக்க 1000 கால் மண்டபத்தில் தாங்க சேக்கிலார் அவருடைய பெரிய புராணத்தை பாடி அரங்கேற்றியிருக்காரு. சிதம்பர நடராஜர் கோயிலில் உள்ள சிவகங்கை தீர்த்த கரையில் திருத்தொண்ட தொகை ஈச்சரம் என்ற பெயரில் 9 லிங்கம் இருக்குங்க. இந்த லிங்கத்தை 9 தொகையடியார்களாக எண்ணி வழிபடுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தில்லை என்னும் மரத்தால் அடர்ந்த காடாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த இடத்துக்கு தில்லைன்னு பேர் வந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தில்லை மரம் இந்த சிதம்பரத்தில் எங்கேயுமே கிடையாது. சிதம்பரத்துக்கு கிழக்கே உள்ள பிச்சாவரத்துக்கு பக்கத்தில் உப்பங்கலியன் கரைகளில் இந்த மரங்க மிகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமூலட்டான கோயில் மேற்கு பிரகாரத்தில்
கருங்கல் வடிவத்தில் இதை இந்த மரத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. சிதம்பர கோயிலோட சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகணுன்னா ஒரு நாள் பத்தாதுங்க. அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த கோயில் இந்த சிதம்பரத்தலம். சிதம்பரம் கோயில் என்றாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் தாங்க. அதில் சிறப்பானது என்னென்னா, நடராஜ பெருமானின் கால் கட்டை விரல் தான் இந்த பூமியோட மையப்பகுதி. சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற சிஇஆர்என் ஆராய்ச்சி கூடத்தின் பரிசோதனை சாலை வாயிலில் நம்ம நடராஜ சிலை வடிவம் வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த சிதம்பர கோயிலை உருவாக்கியவர் பதஞ்சலி முனிவர். சிதம்பர கோயிலோட தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் நிகழும் ஆருத்ர தரிசனம். மார்கழி மாதத்தில் 10 நாள் திருவிழா நடக்குங்க. திருவாதிரை உற்சவம் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் மிகவும் விசேஷமாக நடக்குது. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முன்பே கொடியேற்றி 10 நாள் விழா நடைபெறுதுங்க. இந்த திருவிழாவுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. அந்த விசேஷம் என்னென்னா, 10 நாட்களும் மாணிக்கவாசகர் சுவாமி சன்னதியில் திருவெண்பாவை பாட்டு பாடி சுவாமிக்கு தீபார்த்தனை நடைபெறுகிறதுங்க. சிதம்பர கோயிலோட பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. கலைகள் மேல் தேர்ச்சி பெற விரும்புவோர் இந்த தலத்தின் மேல் அதீத ஆர்வம் கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவர் விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும்ன்றது நம்பிக்கைங்க. மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காக இந்த தலத்தில் பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது 4 கோபுரங்களும் ஒரே இடத்துல நின்று தரிசிக்கலாம். இவ்வளவு சிறப்புமிக்க சிதம்பர கோயிலில் இருக்க நடராஜ சிலை உருவான வரலாறு கேட்டிங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. சோழ மன்னன் ஒருவன் சிவபெருமான் நடனம் பற்றி தகவல் படித்து அந்த காட்சியை சிலையாக வடிக்க எண்ணம் கொண்டான். தன் நாட்டில் உள்ள சிறந்த சிற்பிகளை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நடராஜ சிலை செய்யும்படி வேண்டினான். அவர்களும் ஒரு நல்ல நாளில் பணியை துவங்க சிலைக்கான அச்சை வார்த்து உலோக கலவை அதில் கொட்டினர். ஆனால் சிலை சரியாக வரவில்லை. பல முறை முயற்சி செய்தும் இதே நிலை நீடித்ததால் அவர்கள் மன்னரிடம் தங்கள் இயலாமையை தெரிவித்தனர். மன்னனுக்கு கோபம் வர, என்ன செய்வீர்களே என்று தெரியாது, சிலை செய்தாக வேண்டும், அதுவும் இன்று மாலைக்குள் செய்தாக வேண்டும், இல்லை என்றால் அனைவரையும் கொன்றுவிடுவேன் என்று சொல்ல, திருப்பி எவ்வளவோ முயன்றும் சிலை செய்ய முடியவில்லை. தங்கள் வாழ்வில் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று பயந்து போயிருந்த நிலையில் ஒரு முதியவரும் மூதாட்டியும் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தனர். அப்போது சிற்பிகள் 5 வகை உலோகத்தை கொதிக்க வைத்து கொண்டிருக்க அந்த பெரியவர் அதை கஞ்சி என நினைத்து தங்களுக்கு பசிப்பதாக கஞ்சியை ஊற்றுமாறு கேட்டார். எரிச்சலில் இருந்த சிற்பிகளோ, குடியுங்கள், நிறைய குடியுங்கள், நாங்கள் சாகப்போகிறோம், போகும்போது உங்களுக்கு தானம் செய்த புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போகிறோம் என சொல்ல, ஒரு செம்பில் 4 அகப்பை உலக கலவையை ஊற்றி கொடுக்க முதியவர்களும் அதை குடித்தனர். உடனே நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையுமாய் மாறி சிலை வடிவம் காட்சியளித்தது. தங்கள் உயிரை காக்க வந்த முதியவர்கள் சிவனும் பார்வதியும் என அறிந்த சிற்பிகள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். சிலை அமைந்த வரலாற்றை மன்னனுக்கு எடுத்து கூற மன்னனும் இறைவன் திருவருளை வியந்து சிதம்பரத்தில் கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்தான். இப்படி தாங்க சிதம்பரத்தில் இருக்க நடராஜ பெருமான் மூர்த்தி சிலை சிவபெருமானே வந்து ஐக்கியமான சுவாரஸ்யமான வரலாறு இது தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க சிதம்பரத்தில் இருக்க சிவகங்கை தீர்த்தம். சிவகங்கை தீர்த்தம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. சிதம்பர கோயிலில் முக்கியமான தரிசனம் என்னென்னா குஞ்சிதபாத தரிசனங்க. இந்த குஞ்சிதபாத தரிசனம் என்னென்னா, நடராஜ பெருமான் தனது இடது பாதத்தை வளைத்து தூக்கி திருநடனம் ஆடியதை குஞ்சிதபாதம்னு சொல்லுவாங்க. இந்த தரிசனத்தை கண்டாலே தீராத வியாதியும் நீங்கும். சிதம்பர நடராஜ பெருமானை பற்றியும் சிதம்பர கோயில் தகவலை பற்றியும் இன்றைக்கி நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிதம்பர கோயிலோட வீடியோ இதோட முடியுது. நான் கோயிலை பற்றி சொன்ன தகவல்களும் சில வரலாறுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.